ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபீல் குட்டான ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மூவியோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவோட ஒரே ஒரு பையன். இவன் ஒரே ஒரு பையன்றதுனால எல்லாருமே இவன் தான் இந்த பிஸ்னஸை அடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஹீரோவை அங்கிள் வாங்கன்றவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து இந்த பிஸ்னஸில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவனுக்கு இந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயின் வரா, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கார் பக்கம் தான் ஹீரோயின் நடந்து வரா. அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக அவளோட பேகை தூக்கி கார் மேலே வைக்கிறா. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் பேசுறது யாருன்னா ஹீரோயினோட ஆன்டி. அந்த ஆன்டி வந்து சரியான பணப்பே, எப்பயுமே ஹீரோயின் கிட்ட பணம் பணம் அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஹீரோயின் கிட்ட பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவளும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கார் வந்து திடீர்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டா, அதனால கார் பின்னாடியே ஓடி போறா. ஹீரோ வந்து அவ பின்னாடி ஓடி வரதை கவனிக்கிறான். இவன் வந்து என்ன நினைச்சுக்கிறானா, இவன் பின்னாடி சில பல பொண்ணுங்க இவன் கிட்ட இருக்க அந்த பணத்துக்காக சுத்திட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் இவன் நினைச்சுக்கிட்டு காரை ஃபாஸ்டா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லிடுறான். அதனால டிரைவரும் காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து குறுக்கு வழியில வந்து அந்த காரை பிடிச்சிட்டா. இவ போயிட்டு அந்த பேக் எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோ வந்து இவன் அந்த கண்ணாடி ஓபன் பண்ணி, நீ இந்த பணத்துக்காக தான் நீ பின்னாடி ஓடி வந்த அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து கீழே தூக்கி போடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. உன் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க வெஞ்சனா பணத்துக்காக உன் பின்னாடி சுத்தலாம், ஆனா நான் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, ஆமா உன் மேல என்ன பேட் ஸ்மெல் அடிக்குது, ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் வந்து பாத்ரூம்லயே உட்காந்துட்டு இருந்தா அவன் மேல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் தான் அவன் மேல அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்கிறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. ஹீரோ வந்து இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோ, நீ இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இவ ஸ்ட்ரெயிட்டா எங்க போறானா, ஹீரோயினுக்கு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கும் ஒரு பெரிய கம்பெனியில, அந்த கம்பெனிக்கு தான் கிளம்பி போறா. அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே கம்பெனிக்கு தான் ஹீரோ வரான். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட கம்பெனியே இதுதான். அவன் கிளம்பி வரும்போது அப்ப ஹீரோயின் பார்த்துட்டா, எல்லாரும் ஹீரோக்கு வணக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவன் தான் அந்த கம்பெனியோட முதலாளின்னு சொல்லிட்டு நாம இங்கிருந்தே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்துட்டு வந்திருந்த ஃபைல வச்சு முகத்தை மறைச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயினோட பேரை கூப்பிட்டுட்டாங்க. வேற வழியே இல்லை, இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எதுக்கு வந்துட்டு இருப்பான், இதை பார்த்தோன்னே நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தை மூடிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளோட பேரு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பேரு ஹீரோக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். ஹீரோ வந்து அந்த பேர் இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கறான். ஹீரோயின் சடனா திரும்பி பார்த்துட்டா, நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த ஆன்டியும் கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வேலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் வேலை கிடைக்கல இல்ல, இவ ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிக்கிறா. அந்த ஆன்டி வந்து நான் வந்து உனக்கு புதுசா வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒன்றும் புரியல. என்னடான்னு பார்த்தா அப்ப அங்கிள் வாங்க வந்து உள்ள வராங்க. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நீ வந்து ஹீரோவோட பர்சனல் மெய்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் மெய்டுனா அவனுக்கு தேவையான எல்லா வேலையுமே செஞ்சு தரணும். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவோட பேரை கேட்ட உடனே என்னால முடியாது, நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு அவர் கிட்ட பேசுறா. இது கேட்டோடனே அவர் வந்து, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, இப்போ உனக்கு வேலையும் கிடையாது, உங்க அப்பாவுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருக்கு வந்து டெய்லியும் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், இப்ப நீ என்ன பண்ணுவ, பணத்துக்கு எங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல. அவர் வந்து நீ ஒரு மாசம் மட்டும் அவங்க கிட்ட பர்சனல் மெய்டா ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட கேரக்டருக்கு நீ தான் அவனுக்கு செட் ஆகுவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கும் அவளுக்கும் வேற வழி இல்ல, அதனால பணத்துக்காக அவ சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் கிளம்பி போறா. இந்த பக்கம் ஹீரோவா காட்டினா அடுத்த நாள் இவன் வந்து தூங்கி எழுந்து காஃபி குடிக்கிறதுக்காக வரான். அப்ப ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறா. ஹீரோக்கு இது வரைக்கும் தெரியாது ஹீரோயின் வந்து பர்சனல் மெய்டா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து அவளோட முகத்தை பார்த்த உடனே அப்ப ஹீரோ வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான், ஸ்ட்ரெயிட்டா அவளோட முகத்திலேயே துப்பி விட்டுறான். ஹீரோயின் வந்து கடுப்பாகுறா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோ கிட்ட சண்டை போட்டுருக்கா. ஹீரோ வந்து உன்னை யாரு இங்க உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இது கேட்டோன்னு ஹீரோ இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுறான். உடனே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வாங்க வந்து அங்க வராரு. அவர்கிட்ட இவளை யாரு உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவள நம்ம கம்பெனில இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க, HR டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னு
ஹீரோ வந்து முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் வந்து அது என்னால பண்ண முடியாது, ஏன்னா காரணமே இல்லாம இவளை இங்கிருந்து அனுப்பிட்டா வச்சுக்கோயேன், நாம வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இவகிட்ட, இவ வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டானா நம்மளோட கம்பெனியோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கிள் வாங் வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட உன்னால இங்கிருந்து போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து என்னால முடியாதுன்றா, நான் உன்னை எப்படி போக வைக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அங்கிருந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே பழம்பிட்டே இருக்கா, காலங்காத்தால எவன்டா ஃபுட்பால் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அந்த இவன் அடிக்கிற பால் எல்லாம் பிடிக்க சொல்லி அவளை வந்து நிக்க வச்சிருக்கான். ஹீரோயினால ஒரு பால கூட பிடிக்க முடியல, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த பந்தால. ஹீரோ வந்து அவளே டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டு அடி வாங்கி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருப்பா. இப்ப ஹீரோயின் வந்து அந்த ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. யாரான்னு எடுத்து பேசினா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், அவளோட பேர் வந்து சுயா. அவகிட்ட பேசிட்டு இருக்கா, அப்ப கூட ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. இதை கேட்டு அந்த பொண்ணு வந்து சிரிக்குது, போதும் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்ப சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உன்னோட அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதுக்கு ஹீரோயினும் அவரும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபியான்ஸே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து வழக்கம் போலதான், எங்களுக்கு நடுவுல எந்த லவ்வுமே கிடையாது, எங்களுக்கு நடுவுல பிசினஸ் பிசினஸ் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. நான் வந்து ஒன்று பண்ணட்டுமா, நீ வந்து அவனை மீட் பண்றியா, நான் வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூயா கேட்கிறா. இது கேட்டோன்னு ஹீரோயின் வந்து ஏற்கனவே எனக்கு இருக்க பிரச்சனையே ரொம்ப அதிகம், இதுல இது வேறையா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே அந்த பொண்ணு வந்து சரி குட் நைட் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அங்கிள் வாங் வந்து ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு புது அங்கிளை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ஹீரோக்கு வந்து கம்பெனியை பத்தின எந்த விஷயமும் தெரியாதுல்ல, அதனால அதை பத்தின சில பல டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த அங்கிள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோட காஸ்டியூம் வந்து மாத்தணும்னு சொல்றாங்க, ஏன்னா பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் கோட் சூட் அந்த மாதிரி தானே போடுவாங்க. அதனால இங்க இருந்து அவனை வந்து ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ற அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோக்கு அந்த தேவையான அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து தந்து போட்டுட்டு வர சொல்றாங்க. ஹீரோவும் போட்டுட்டு வந்து நிக்கிறான். ஹீரோயினுமே அங்கதான் இருப்பா, அவனை பார்த்தோன்னே செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளையே மறந்து சொல்றா. இதை கேட்டோன்னே அங்கிள் வாங்க வந்து ஹீரோயினை வித்தியாசமா பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டு அமைதி ஆகிட்டா. அதுக்கப்புறம் கம்பெனியை பத்தின சில பல டீடைல்ஸ் எல்லாம் அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அது பிடிக்கவும் இல்ல. இவன் பாட்டுக்கு போன்ல வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோயின் கவனிச்சுட்டா, அதை வந்து அந்த அங்கிள் கிட்ட போட்டு கொடுத்துறா. அப்ப அங்கிள் வாங்குவாங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோக்கு போட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி அங்கிள் நான் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வா உன்ன பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயினும் அதை அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் கொடுக்குறா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வந்து குளிச்சு முடிச்சுட்டு அவன் வந்து அந்த உடம்பெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து காஃபி கொடுக்கறதுக்காக உள்ள வரா. உள்ள வந்து காஃபி வச்சுட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோட முகத்தை பார்க்காம கூட அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா ஹீரோ வந்து என்னோட முதுகை வந்து என்னால தொடைக்க முடியல, அதனால நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டவலை கொடுக்குறான். ஹீரோயினும் போயிட்டு தொடச்சிட்டு இருக்கா. தொடைக்கும் போது இவனோட பாடி வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிச்சி என்ன நினைக்கிற, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சா, அப்படிலாம் வரவே கூடாது, அவனை போயிட்டு நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே 1008 பேச்சு பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து சடனா ஹீரோயினை பிடிச்சி பெட் மேல தள்ளிட்டான். கிட்ட வந்தவன் நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அது கிட்ட கிஸ் பண்ற மாதிரி வரான். ஹீரோயினுக்கு தான் அவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, அவளும் சைலண்டா கண்ண மூடி இருக்கா. கிட்ட வந்தவன் ஹீரோ வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சியா, நான் வந்து உன்னை போய் எப்படி லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்பி அவனை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் வந்து இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. யாரான்னு எடுத்து பேசினா ஹீரோக்கு வந்து அந்த காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணி தந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தா கால் வருது. நீ வந்து உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நானும் பாஸும் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க வந்து இல்ல பாஸ் எல்லாம் தேவையில்ல, நீங்க மட்டும் இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால உடனே
போயிட்டு ஹீரோயின் அங்கே கிளம்பி போறா. அங்கே போனா ஹீரோ வந்து அவளுக்கும் சேர்த்து இந்த காஸ்ட்யூமை வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பான் போல. அதனால அவளுக்கு சில பல ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து ஒன் பை ஒன்னா இது போட சொல்றாங்க. ஹீரோயினும் போட்டு காட்டிட்டு இருக்கா. அதுல ஒரு ட்ரெஸ் வந்து அவளுக்கு சூப்பரா செட் ஆகுது. அதனால அந்த ட்ரெஸ்ஸையே வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான இந்த இயரிங் அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாமே ஹீரோ வந்து வாங்கி தர சொல்லியிருப்பான் போல. அது எல்லாத்தையுமே போட சொல்றாங்க. அவளும் போட்டுக்கிட்டு ஹீரோக்கு காட்டணும்ன்றதுக்காக உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு யாருன்னா, ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கிட்ட பேசிருப்பாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு கவனிக்கல. வந்தவொடனே ஹீரோவை கூப்பிட்டு, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, என்னோட இயரிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ வந்து நடந்துக்கிறது எல்லாமே சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பாக்குறா. ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடும் போது ஹீரோயினும் திரும்பி அந்த பொண்ணை பாக்குறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ வந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க, அது இந்த இடத்துல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஆமா அப்படின்றா. அந்த பொண்ணு வந்து, நான் வந்து இவரை உனக்கு யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சு, இவ வந்து என்னோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்ற. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது, ஆனா இப்ப வந்து ஹீரோ மேல அந்த பிள்ளைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோயின் கிட்ட இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சிருப்பா, அதை விட்டுட்டு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோவும் பின்னாடியே போக பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சுக்கிட்டா. இப்ப ஹீரோயினை காட்டினா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோவை வந்து இவ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதனாலதான் இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ வந்து ட்ரிங்க் வேற பண்ணிட்டு இருக்கா. அப்ப கூட ஹீரோவை போட்டு திட்டிட்டு தான் இருக்கா. அப்ப ஹீரோ வந்து கால் பண்றான், எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, நான் இப்ப எங்க இருந்தா உனக்கு என்ன, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து தோத்துட்டேன், நீ தான் ஜெயிச்சிட்ட, நான் வந்து வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோவும் எதுவுமே பேசாம சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிட்டான். ஆனா காலை கட் பண்ணிட்ட அப்புறம் தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உடனே ஹீரோயினுக்கு இன்னொரு போன் கால் வருது. யாரான்னு எடுத்து பேசினா ஹீரோயினோட ஆன்டி தான். அவங்க வந்து ஹீரோயினை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நியூஸ் வந்து, அங்கிள் வாங்குக்கு போயிருக்கும் போல, அவர் தான் சொல்லியிருப்பாரு போல, நீ வந்து என்ன பண்ணுவியான்னு தெரியாது, அந்த வேலையை வந்து நீ விடவே கூடாது, அங்கதான் நீ ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா உன்னோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டோன்னு ஹீரோயினும் சரி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த போன் காலை வந்து கட் பண்ணிட்டா. உடனே ஹீரோவை பாக்குறதுக்காக தான் கிளம்பி போறா. ஹீரோட பேரு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோ வந்து திரும்பி கூட பாக்க மாட்டான். ஹீரோயின் வந்து, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினும் ஆமா அப்படின்றா. நீ போயிட்டு அத்தை வேலையை ரிசைன் பண்ணிட்டல, உன்னோட பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து, நான் தான் சொல்றேன்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க வந்து என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ வந்து, உன்னோட மைண்ட் வந்து ஸ்டெடியாவே இல்ல, அதனால நீ வந்து நல்லா யோசிச்சு ஒரு முடிவை, ஒரு கிளியரான முடிவை வந்து நீ வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டான். அந்த ரூம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. ஹீரோயினுக்கு டார்க்னாவே ரொம்ப பயம் போல, அதனால பயந்து போய் கதவை தொடங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து அங்கிருந்து எப்பயே கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் வந்து எப்படியோ அந்த ரூம்ல வந்து தேடி ஒரு டார்ச்சையும் கண்டுபிடிச்சிட்டா. அது போட்டு பார்க்கும்போது அந்த ரூமை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க சில பல கப்புங்களும் அதுக்கப்புறம் சில பல சர்டிபிகேட்டும் இருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா ஹீரோக்கு வந்து மியூசிக்ல கிடைச்ச அந்த கப்பு, அதுக்கப்புறம் அந்த மெடல் தான். அது எல்லாமே ஹீரோக்கு வந்து இந்த ஃபேமிலி பிசினஸை பாத்துக்கிறதுக்கு இஷ்டமே இல்லைல்ல, அதுக்கு காரணம் அவனுக்கு வந்து இந்த மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால தான் அவனுக்கு அதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லை. இப்ப அங்க ஒரு கிட்டார் கூட இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு இப்பதான் புரியுது எனக்கு இவருக்கு ஏன் அந்த பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லி அதை பத்தி நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ வந்து சடனா உள்ள வரான். உள்ள வந்து பார்த்து ஹீரோயினை வந்து கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து பாதி மயக்கத்துலதான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல. அது வந்து ஹீரோக்கு தெரியல. இவ வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து பாத்திருப்பாள், அது வந்து ஹீரோ கவனிக்கிறான். என்னோட பொருளை இனி ஏன் டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடும் போது அப்ப கூட ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அதனால போயிட்டு ஹீரோ வந்து தொட்டு பாக்குறான். அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால அவளை அங்கிருந்து தூக்கிட்டு அவனோட ரூம்ல போயிட்டு படுக்க வைக்கிறான். உடனே போயிட்டு தண்ணியை வந்து நழிச்சு அவளோட நெத்தியில அந்த ஈர துணியை வைக்கிறான். ஹீரோவும் பக்கமே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த உலகத்துல உன்னோட கரியரை பத்தி உன்னோட கனவை பத்தி யாருமே கவலைப்படலனா கூட நான் வந்து கவலைப்படுவேன், நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி மயக்கத்துல கூட ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. ஏன்னா யாருக்குமே ஹீரோட கனவை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஆனா ஹீரோயின் வந்து இதை பத்தி பேச
பார்க்கும் போது இந்த உலகத்துல என்ன பத்தி கவலைப்படுறது கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஹீரோ வந்து சந்தோஷப்படுறான். அப்படி அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹீரோயினோட பக்கமே தூங்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து திடீர்னு கண் முழிக்கிறா. ஹீரோவை அவ பக்கமே பார்த்த உடனே ஒரே மிதிதான். ஹீரோ வந்து உருண்டு வந்து கீழே விழுந்துடுறான். என்ன எதுக்கு இப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டை போடுறா. என்னது உன்னோட ரூமா, இது என்னோட ரூம், நீ தான் என்னோட ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து உன்னோட ரூமா, நான் இப்ப உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து எனக்கு இப்ப புரியுது, நான் வந்து நைட் உடம்பு சரியில்லாதப்போ என்ன வந்து கூட்டிட்டு வந்து நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அநியாயமா பழிய போடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து என்னது நான் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேனா, இங்க பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நான் ஒன்னும் அந்த மாதிரி மோசமானவன் கிடையாது. உடம்பு சரியில்லாத அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற அளவுக்கு, அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து ஹீரோவை மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்ப உனக்கு உடம்பு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன இங்கேயே பண்ணிட்டு இருக்க, போயிட்டு எனக்கு சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விரட்டுறான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக பார்த்தவ. அதுக்கப்புறம் ஆமா நீங்க ஏன் இந்த மியூசிக் கனவை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன்னா என்னோட ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்க ஆள் இல்ல, அதனாலதான் எல்லாருமே என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனாலதான் நான் என்னோட கனவுல இருந்து கிவ் அப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, எப்பயுமே கனவு வந்து விட்டுற கூடாது, எப்பயுமே நீங்க வந்து அதுக்காக போராடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து இங்க பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றான். இந்த பணக்காரங்களே இப்படிதான்ப்பா, எல்லாத்துக்கும் ஆள் வச்சுப்பாங்க, அந்த வேலை செய்யறதுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே, ஆனா அவங்களோட கனவை மட்டும் இப்படி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் வந்து எழுந்து போக பார்த்தவ. ஆமா நீங்க வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்ல அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ வந்து இதெல்லாம் டிராவல் பண்ணதே கிடையாது, ஒன்லி டிவில பார்த்ததாடு சரி. அதனால ஹீரோயின் வந்து சரி நாம இப்போ மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. ஹீரோ வந்து இது வரைக்கும் அந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் போனதே கிடையாது, அதனால நல்லா என்ஜாய் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த ஃபுட் எல்லாம் வாங்கி தரா. அது சாப்பிட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எல்லாமே, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து பேசிட்டு நடந்து போறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எனக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படி என்கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது அப்படின்றான். அதனால ஹீரோயின் போயிட்டு அங்க வந்து ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ரோட்ல நின்னு, அவங்க கிட்ட போயிட்டு கிட்டார வாங்கிட்டு வந்து ஹீரோ கையில கொடுக்குறா. ஹீரோவும் உடனே பாட்டு பாடி காட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாராட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சடனா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். உடனே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோயினை வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோக்காக விதவிதமா சாப்பாடு செஞ்சு வைக்கிறா. ஹீரோவும் வந்து செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு உடனே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா இந்த ஆன்டி தான் கால் பண்ணிருக்காங்க. உடனே ஹீரோயினை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து சாகர நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போறா. உடனே கிளம்பி போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்து அங்க நல்லாதான் இருக்காரு, இந்த ஆன்டி வந்து பொய் சொல்லி வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த சூயா பொண்ணு வந்து அங்க வந்திருக்கா. ஸ்டார்டிங்ல ஹீரோ மேல அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, ஆனா இப்ப இருக்குல்ல, அதனால இவ தான் வந்து ஹீரோயின் அங்க வர வச்சிருக்கா. கையில இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வர வச்சிருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயின் கிட்ட வந்து நீ அவனை விட்டுட்டு வந்துடு, அங்கிள் வாங் வந்து சொன்ன பணத்தை விட நான் டபுள் மடங்கு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து என்னால் அப்படி பண்ண முடியாது, நான் வந்து அவனை உண்மையவே ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன், என்னால் அவனை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து நீ எதுக்காக அங்க வந்தன்னு தெரிஞ்சா அவன் வந்து அமைதியா இருப்பான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும், நான் வந்து அங்க பணத்துக்காக தான் வந்தேன், ஆனா அவர் வந்து அந்த விஷயத்த சொன்னா எனக்கு புரிஞ்சுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, ஆனா நீ வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் மேட், அப்படி இருக்கும் போது அவங்க வந்து உன்னை ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோயின் வந்து இப்ப ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் அவனை விட்டு தந்துட்டேன்னு வச்சுக்கோயம், அங்கிள் வாங்க வந்து உனக்கு தர பணத்தை விட அதிகமா நான் வந்து தருவேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும், உன்னோட அப்பாவையும் நீ குணப்படுத்திடலாம், நீ வந்து அவனை விட்டு கொடுத்துடுன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் முடியாதுன்னு தான் சொல்றா. இந்த ஆன்டி பணப்பே இருக்கும்ல, அது வந்து ஹீரோயினை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுது. நீ வந்து உன்னோட அப்பாவை பத்தி கூட கவலைப்படுறது இல்ல, எப்பயுமே உன்னோட லவ் தான் முக்கியம் இல்ல, நீ வந்து உன்னோட அப்பாவை உன்னோட கையிலே கொண்டுடு அப்படின்ற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமா அழுக வருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. அதனால இவ என்ன பண்றானா சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவை பார்க்க போறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து மார்னிங் போனவள ஆளியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணிட்டே இருக்கான். இந்த பொண்ணு கிட்ட வந்ததை கூட கவனிக்கல, ஹீரோயினுக்கு தான் போன் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து போன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு வந்து நீ போன் கால் பண்ணாத அவ வந்து அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ வந்து ஏன் அட்டன் பண்ண
மாட்டா, ஏதாச்சும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் வந்து இங்க வேலைக்கு வந்தது அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணது எல்லாமே உன்னோட பணத்துக்காக மட்டும்தான், அவ வந்து உன்னை உண்மையா லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து, இங்க பாரு உன்னோட ட்ரீக் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத, நான் வந்து அவளை உண்மையா லவ் பண்றேன், நான் வந்து உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன், நான் வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு வந்து, நீ எப்பதான் நம்ப போற, இப்ப பாரு நான் பண்ணா அவ வந்து கால் அட்டன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா. இவ கால் பண்ணும் போது ஹீரோயின் வந்து அந்த கால் அட்டன் பண்ணிட்டா. அட்டன் பண்ணி பேசும்போது, நீ வந்து பணத்துக்காக தான் அவனை லவ் பண்ண, நீ இது அவன்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போனை கொடுக்குறா. ஹீரோவும் வாங்கி பேசுறான். அப்ப ஹீரோயினுமே, ஆமா நான் வந்து உங்க பணத்துக்காக தான் அங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம பணத்துக்காக தான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன், இப்ப அந்த பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு அதனால நீங்க வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு ஓடிற மாதிரி ரொம்ப ஆர்ஷா பேசிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோ பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினுமே போன் கால கட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, இப்பயாச்சும் நீ புரிஞ்சுக்கோ, அவ வந்து பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கா, உனக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரெடியாரு நமக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட அப்படி பேசிட்டு வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் வந்து அவளையும் அவனையும் பிரிச்சுட்டேன், இப்ப இனிமேல் வந்து அவன் எனக்குதான் சொந்தம், நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவ பேசிட்டு போன் கால கட் பண்ணிட்டு திரும்பும் போது அங்க அங்கிள் வாங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. இவருக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவர் வந்து கேட்டிருப்பாரு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வாங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு. அங்கிள், நீங்க இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, நான் வந்து அவனை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், அவனை அவகிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், நீங்க போயிட்டு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவரும் அவளை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஹீரோவும் சரி இந்த பொண்ணும் சரி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து நல்லாவே தெரியும்ங்கள, இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா நீ பண்ண தப்ப நீ வந்து திருத்திக்கலாம், நீ வந்து அழுகாத, நீ போயிட்டு ஃபேஸ வாஷ் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த பொண்ணு என்ன பண்றானா, என்னை யாருமே பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து காரை எடுத்து நேர போயிட்டு அந்த அங்கிள் மேலே மோதிடுறா. இவருக்கு என்னாச்சு அப்படின்றத இப்ப நமக்கு காட்டல, அப்படி இப்ப ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பொண்ணும் ஹீரோவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல. அவ வந்து இவங்க கிட்ட ஆர்டர் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளை பாத்துட்டான். அப்ப அந்த பொண்ணு வந்து, நீங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, சரி சரி ஆர்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு பின்னாடியே வந்து, இன்னும் ஒரு மாசத்துல எனக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த இன்விடேஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கிட்டே கொடுத்துட்டு, நீ வந்து கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வரணும், ஏன்னா உன்னோட பிளெஸிங் இருந்தா மட்டும்தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்னே ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து போயிடுறா. இப்ப ஹீரோவா காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு போன் கால் வருது. அந்த பக்கம் யார் பேசினாங்கன்றதுதான் சுத்தமா தெரியல. ஹீரோ வந்து அவங்க குரலை கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படி அந்த கல்யாணம் நடக்க போற அந்த நாளுமே வந்துடுச்சு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேருக்கிட்டமே கேக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து சம்மதம் தான் சொல்றா. ஆனா ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இல்ல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றான். இது கேட்டோன்னு எல்லாருக்குமே ஷாக்கு. அந்த பொண்ணுக்குதான் முக்கியமா ஷாக்கு. அந்த பொண்ணு வந்து, நீ ஏன் அப்படி பண்ற, நீ யோசிச்சுதான் பேசுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க அங்கிள் வாங் வந்து வராரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. அவரை செக் பண்ண டாக்டர் வந்து அவர் எழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவ வந்து அந்த அங்கிள் வாங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்டுருப்பா. ஆனா அவருக்கு வந்து சரியாயிடுச்சு. இப்ப வந்து ஹீரோக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் ஹீரோ வந்து இங்க வந்து இது எல்லாத்தையும் சொல்லணும்ன்றதுக்காக தான் இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப நான் வந்து நான் லவ் பண்ற பொண்ணு தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கீழே இறங்கி வந்துடுறான். இந்த பொண்ணு வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோட காதுல எதுவுமே இல்லல. அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினா வந்து தேடிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட ஒர்க் பண்ணல போல. ஒவ்வொரு நாளும் ஹீரோ வந்து அவளை தேடிட்டே இருக்கான். அப்படியே அவனோட கனவை நோக்கியும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட, நாங்க வந்து கான்சர்ட் நடத்த போறோம், அதுக்கான டிக்கெட் தான், நீங்க விருப்பம் இருந்தா வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு போறா. ஹீரோயினும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அது யாரோட கான்சர்ட்னா ஹீரோட கான்சர்ட் தான். இப்ப வந்து ஹீரோ பெரிய ஆள் ஆயிட்டான் போல மியூசிக்ல. அப்ப ஹீரோ வந்து, நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தான், அவதான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா எப்பயுமே கனவை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் என்னோட கனவை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கேன், நான் வந்து அவளை தான் தேடிட்டு இருக்கேன், நான் வந்து அவளை சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்லி லவ் யூ அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து அவளுக்காக ஒரு பாட்டுமே பாடுறான். அந்த பாட்டை பாடி ஹீரோ வந்து லாஸ்டா முடிக்கும் போது அப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த கான்சர்ட்டுக்கு ஹீரோயினுமே தான் வந்திருப்பா இல்ல, அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் ஹீரோயின் இருக்கா, அதை அழுதுகிட்டு இருக்கா. அந்த பாட்டை முடியும் போது ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே அங்கிருந்து போறா. இதை ஹீரோ கவனிச்சுட்டான். உடனே ஹீரோயின் பின்னாடி ஓடி போறான். ஒரு இடத்துல போயிட்டு ஹீரோயினை புடிச்சிட்டான். ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட இன்னொரு வாட்டி நான் வந்து உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கா. அங்கேயே முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான், என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் சரின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து கிஸ் பண்றான். இதோட இந்த மூவி வந்து ஸ்வீட் என்னிங்கா முடியுது. கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான டிராமா இல்லைன்னா மூவியோட உங்களை சீக்கிரமாவே வந்து சந்திக்கிறேன். பபாய்.